Hi friends, நான் இந்த வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபில வர காற்றுகள் மற்றும் மேகங்கள் பத்தி சொல்லப் போறேன். எங்களோட TNPSC தரப்பான மத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் காற்றுகள் பத்தி சொல்றேன். கிடைமட்டமாக நகரும் வாயு தான் வந்து காற்று அப்படின்னு சொல்றாங்க. கிடைமட்டமாக நகரும் வாயுவை தான் வந்து காற்று அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக காற்று வந்து உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ்வழுத்த பகுதியை நோக்கி வீசும். காற்றானது உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ்வழுத்த பகுதியை நோக்கி வீசும். காற்றா வந்து எந்த அளவில் அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காற்றோட வேகத்தை வந்து நிலப்பரப்புல வந்து கிலோமீட்டர்லையும் மைல்கள்லையும் கடல்ல வந்து கடல் மைல்கள் அதாவது நாட்ஸ்லையும் அளக்குறாங்க. காற்றின் வேகத்தை வந்து நிலப்பரப்புல கிலோமீட்டர்லையும் மைல் அளவுலையும் கடல்ல வந்து கடல் மைல்கள் அல்லது நாட்ஸ் இந்த அளவுகளில் அளக்குறாங்க. அடுத்து காற்றை வந்து நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. காற்றோட வகைகள் வந்து மொத்தம் நான்கு. என்னென்ன காற்றுனாக்கா, கோள் காற்றுகள், பருவகால மற்றும் பகுதி நேர காற்றுகள், தலக்காற்றுகள், மாறும் காற்றுகள். காற்றின் வகைகள் வந்து மொத்தம் நான்கு. என்னென்னாக்கா, கோள் காற்றுகள், பருவகால மற்றும் பகுதி நேர காற்றுகள், தலக்காற்றுகள், மாறும் காற்றுகள். இந்த கோள் காற்றுகளில் சப்டாபிக் வந்து மூணு வரும். பருவகாலம் மற்றும் பகுதி நேர காற்றுகளில் அதுக்குள்ளே வந்து மூணு டைப் வரும். தலக்காற்றுகள், மாறும் காற்றுகளில் அதுக்குள்ளே ரெண்டு டைப் வரும் எக்ஸ்ட்ரா. அதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த நான்கு காற்றுகளுக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னாக்கா, கோள் பகுதி தலை மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா, கோள் வந்து கோள் காற்றுகளை குறிக்கும். பகுதிங்கிறது இந்த பகுதி நேர காற்றுகள் இருக்குது. பருவ காலம் மற்றும் பகுதி நேர காற்றுகள். இன்னொன்று தலைங்கிறது தலைக்காற்றுகளை குறிக்கும். மாறும் காற்றுகளை குறிக்கும். கோள் பகுதி தலை மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா, கோள் காற்றுகள், பகுதி நேர காற்றுகள் மற்றும் பருவ கால காற்றுகள், தலைக்காற்றுகள், மாறும் காற்றுகள் அதோட வகைகள். அடுத்து நம்ம கோள் காற்றுகள் பற்றி பார்ப்போம். கோள் காற்றுகளில் உள்ள மூணு சப்டாபிக் வரும். கோள் காற்றுகள் வந்து ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகளை தான் வந்து கோள் காற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கோள் காற்றுகள்னாக்கா ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகளை தான் வந்து கோள் காற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மூணு டைப்ஸ் இருக்கும். கோள் காற்றுகளில் மூணு டைப்ஸ் இருக்கும். என்னென்னாக்கா, வியாபார காற்றுகள், மேலை காற்றுகள், துருவ காற்றுகள். இந்த கோள் காற்றுகளில் மூணு டைப்ஸ் இருக்கும். என்னென்னாக்கா, வியாபார காற்றுகள், மேலை காற்றுகள், துருவ காற்றுகள். இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, வியாபாரி மேலே துரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா, வியாபார காற்றுகள், மேலை காற்றுகள், துருவ காற்றுகள். கோள் காற்றுகளில் உள்ள மூன்று வகைகள் வந்து வியாபார காற்றுகள், மேலை காற்றுகள், துருவ காற்றுகள். அடுத்து கோள் காற்றுகளில் உள்ள ஒவ்வொரு காற்றுகள் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வியாபார காற்றுகள். கோள் காற்றுகளில் உள்ள முதல் காற்று வந்து வியாபார காற்றுகள். வியாபார காற்றுகள், வியாபார காற்றுகள் அப்படின்னு ஏன் அதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, வரலாற்று காலத்தில் கடற்பயணம் மேற்கொள்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுனால தான் வந்து இதை வியாபார காற்றுகள்னு சொல்கிறாங்க. வரலாற்று காலத்தில் கடற்பயணம் மேற்கொள்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுனால தான் வந்து இந்த காற்றுகள் வந்து வியாபார காற்றுகள்னு சொல்கிறாங்க. இது வந்து அயன மண்டலங்களுக்கிடையே வீசுது. கோள் காற்றுகள், வியாபார காற்றுகள் வந்து அயன மண்டலங்களுக்கிடையே வீசுது. இது வந்து வடக்கோளத்தில் வடகிழக்கு வியாபார காற்றுகளாகவும் தென்கோளத்தில் தென்கிழக்கு வியாபார காற்றுகளாகவும் வீசுது. அப்புறம் ஃபெரல் விதியின்படி இந்த வகையான காற்றுகள் வீசுது. வியாபார காற்றுகள் வந்து ஃபெரல் விதியின்படி இந்த வீசுது. ஃபெரல் விதினா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பூமியின் மீது நகரும் பொருட்கள் அனைத்தும், அதில் வந்து காற்று, பேராளி, நீரோட்டங்கள் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். பூமியின் மீது நகரும் பொருட்கள் அனைத்தும், காற்று, பேராளி, நீரோட்டங்கள் உட்பட, புவி சுழற்சி காரணமாக வடகோளத்தில் வந்து வலப்புறமாகவும் தென்கோளத்தில் வந்து இடப்புறமாகவும் விலகி சென்றுச்சுன்னா அதுதான் வந்து ஃபெரல் விதி அல்லது கொரியாலிசிஸ் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியின் மீது நகரும் பொருட்களும் காற்று மற்றும் பேராளி இது உட்பட எல்லாமே வந்து புவி சுழற்சி காரணமாக வடகோளத்தில் வலப்புறமாகவும் தென்கோளத்தில் இடப்புறமாகவும் வீசிச்சு அதாவது விலகி சென்றுச்சு அப்படின்னாக்கா அதுதான் வந்து ஃபெரல் விதி. அதுக்கு இன்னொரு பேர் வந்து கொரியாலிசிஸ் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபார காற்றுகள் வந்து ஃபெரல் விதிப்படி வீசுது. அடுத்து கோள் காற்றுகளில் ரெண்டாவது டைப் என்னன்னாக்கா மேலை காற்றுகள். மேலை காற்றுகள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது இரு கோளங்களிலுமே
வடகோளம் தென்கோளம் ரெண்டு கோளங்கள்லையுமே வந்து துணை அயன உயர்மண்டல உயரழுத்த பகுதியிலிருந்து காற்று வந்து உயரழுத்த பகுதியிலிருந்து தாழ்வழுத்த பகுதியை தான் நோக்கி வீசும். துணை அயன மண்டல உயரழுத்த பகுதியிலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த பகுதியை நோக்கி வீசும். இதான் வந்து மேலை காற்றுகள். இது வந்து வடகோளத்தில் தென்மேலை காற்றுகளாகவும் தென்கோளத்தில் வடமேலை காற்றுகளாகவும் வீசும். பூமியின் சுழற்சி காரணமாக மேற்கிலிருந்து கிழக்காக வீசும். பூமியோட சுழற்சி காரணமாக மேலை காற்றுகள் வந்து மேற்கிலிருந்து கிழக்காக வீசும். அடுத்து வந்து துருவ காற்றுகள். துருவ காற்றுகளும் அதேமாரி தான், துருவ உயரழுத்த பகுதியிலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த பகுதியை நோக்கி வீசும். இது வந்து கடுங்குளிர் காற்றுகள். இந்த காற்றுகள் வந்து உள்நாட்டு பகுதிகளை நோக்கி வீசும். உதாரணமாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வந்து கோள் காற்றுகள் பற்றினது. அடுத்த டைப் வந்து காற்றுகளோட அடுத்த டைப் வந்து பருவகால மற்றும் பகுதி நேர காற்றுகள். பருவகால மற்றும் பகுதி நேர காற்றுகள், பருவகாலம் அப்படின்னாலே இது வந்து பருவத்துக்கு ஏற்ற மாதிரி, குளிர்காலம்னா அந்த அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, வெப்பம்னா அந்த காலத்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வீசுறது தான் வந்து பருவகால காற்றுகள். புவியின் மீது ஏற்படும் வெப்பப்படுத்துதல் மற்றும் குளிராதல் நிகழ்ச்சிகளால் உருவாக்கப்படும் வேறுபாட்டின் காரணமாக தோற்றுவிக்கப்படுறது தான் வந்து இந்த பருவகால காற்றுகள். இதில் உள்ள மூணு டாபிக், இந்த பருவகால காற்றுகளில் உள்ள மூணு டைப்ஸ் என்னென்னாக்கா, பருவ காற்றுகள், கடல் காற்றுகள், நிலக்காற்றுகள். பருவகால மற்றும் பகுதி நேர காற்றுகளில் இருக்கிற மூணு டைப்ஸ் என்னென்னாக்கா, பருவ காற்றுகள், கடல் காற்றுகள், நிலக்காற்றுகள். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, நிலக்கடலை பருவம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா, இதில் வந்து நிலக்கடலை பருவம்னா இந்த இதுலேருந்து எடுத்துக்கிட்டேன், நிலக்கடலை பருவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா, பருவக்காற்றுகள், கடல் காற்றுகள், நிலக்காற்றுகள். இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பருவக்காற்றுகள். பருவக்காற்றுகள் பருவங்கள் மான்சூன் என்ற சொல்லிலேருந்து தான் வந்து மான்சூன்கிற சொல்லு வந்து மௌசிம்ங்கிற அரேபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது. மௌசிம் அப்படிங்கனாக்கா அரேபிய சொல்லு, இதுலேருந்து தான் வந்து மான்சூன்கிற சொல்லு பெறப்பட்டது. இதோட பொருள் தான் வந்து பருவங்கள். இந்த பருவக்காற்றை வந்து தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு பிரிப்பாங்க. தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டு சொல்லியிருக்கேன். தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னாக்கா கடல்லேருந்து நிலப்பகுதியை நோக்கி வீசுறது தென்மேற்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்றுனா நிலப்பகுதியிலேருந்து கடலை நோக்கி வீசுறது தான் வந்து வடகிழக்கு பருவக்காற்றுன்னு பார்த்தோம். தென்மேற்கு பருவக்காற்றுனாக்கா தென்னிந்திய மற்றும் தென் பசிபிக் பேராளிகளிலிருந்து ஆசிய பகுதிகளை நோக்கி வீசுகிறது தான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று. அதுவே வடகிழக்கு பருவக்காற்றுனா ஆசியாவின் உயரழுத்த பகுதியிலிருந்து, நிலப்பகுதியிலிருந்து இந்திய மற்றும் பசிபிக் பேராளிகளை நோக்கி வீசுறது. வடகிழக்கு பருவதுனா நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுறது. இதுதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று பருவ காற்றுகளில் கொடுத்துருக்கிறது. அடுத்து கடல் காற்றுகள். பருவக்கால மற்றும் பகுதி நேர காற்றுகளில் ரெண்டாவது டைப்பு கடல் காற்றுகள், மூணாவது டைப்பு நிலக்காற்றுகள். கடல் காற்றுகள், நிலக்காற்றுகளில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, கடல்லேருந்து எப்போ வந்து காற்று நிலத்தை நோக்கி வீசும் அப்படின்னும், நிலத்திலேருந்து எப்போ கடலை நோக்கி காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கடல் காற்றுகளில் வந்து கடல்லேருந்து எப்போ நிலத்தை நோக்கி காற்று வீசும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்தோம்னாக்கா இப்போ கடல் காற்றுகள், இப்போ கடல் பகுதியில் வந்து நமக்கு எப்போ குளிர்ந்த காற்று கிடைக்கும், இப்போ பீச்சுக்கெலாம் போனோம்னாக்கா அங்கே வந்து ஈவினிங் டைத்துக்கு தான் போவாங்க. அதனால் இப்போ கடல் காற்றுகள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா பகல் பொழுதில் நிலமானது வெப்பமாக இருக்கும். அருகில் இருக்கிற நீர்நிலைகளை விட பகல் பொழுதில் நிலமானது வெப்பமாக இருக்கும். அப்போ நிலமானது வெப்பமாக இருக்கிறதுனால அங்கே தாழ்வழுத்தம் ஏற்படும். நிலமானது அதிக வெப்பமாக இருக்கிறதுனால தாழ்வழுத்தம் ஏற்படும். அருகில் உள்ள நீர்நிலையில் வந்து உயர் அழுத்தம் ஏற்படும். அதனால் இரவு நேரத்தில், ஈவினிங் மாலை நேரத்தில் வந்து பகல் நேரத்தில் வந்து வெப்பமாக இருக்கும். அதனால் வெப்பமாக இருக்கிறதுனால வந்து தாழ்வழுத்தம் ஏற்படும். நீர்நிலையில் வந்து உயரழுத்தம் ஏற்படும். மாலை பொழுதில் பார்த்தோம்னாக்கா காற்று உயரழுத்த பகுதியிலிருந்து தாழ்வழுத்தை நோக்கி தான் இது வீசும். அதனால் மாலை நேரத்தில் கடல் பகுதியிலிருந்து காற்று நிலப்பகுதியை நோக்கி வீசும். இதுதான் வந்து கடல் காற்றுகளில் கொடுத்துருக்காங்க. கடல் காற்றுகளில் வந்து மாலை நேரத்தில் தென்றலானது கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நிலக்காற்றுகள். நிலக்காற்றுகளும் அதே போல தான்,
நிலக்காற்றுகள் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா காலை நேரத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இரவு நேரத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இரவு நேரத்தில் நிலப்பரப்பை பார்க்கும்போது அருகில் இருக்கிற கடல் பகுதியை விட நிலப்பரப்பில் வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது குளிர்ந்த பகுதியாக இருக்கும். அதனால் நிலப்பகுதியில் உயர் அழுத்தம் ஏற்படும், நீர்பரப்பில் தாழ்வு அழுத்தம் ஏற்படும். இப்போ காற்று வந்து உயர் அழுத்த பகுதியிலேருந்து தாழ்வு அழுத்த பகுதியை தான் நோக்கி வீசும். அதனால் காலை நேரத்தில் வந்து நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும், இதான் வந்து கொடுத்துருப்பாங்க. இரவு பொழுதில் நிலக்காற்றுகள்ங்கிறது, இரவு பொழுதில் நிலமானது அருகிலுள்ள நீர்நிலைகளை விட குளிர்ச்சியாக இருக்கும், அதனால் நிலத்தின் மீது உயர் அழுத்தமும் நீர்பரப்பின் மீது தாழ்வு அழுத்தமும் உருவாகின்றது. எனவே குளிர்ந்த வறண்ட காற்றானது அதிகாலை பொழுதில் நிலத்திலிருந்து நீர்பரப்பை நோக்கி வீசுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மாறும் காற்றுகள் அது பேர்லேயே இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு நிலையான இடமோ திசையோ கிடையாது, இதுக்கு தான் வந்து மாறும் காற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோம்னா சூறாவளிகள், இதில் உள்ள ரெண்டு டைப்ஸ் என்னென்னாக்கா சூறாவளிகள், எதிர் சூறாவளிகள். சூறாவளிக்கு வரதான் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதான் வந்து எதிர் சூறாவளிகள். ஃபஸ்ட்டு வந்து சூறாவளிகள் பற்றி பார்ப்போம். சூறாவளிகளில் வர அப்படியே பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆப்போசிட்டாக எதிர் சூறாவளிகளில் இருக்கும். சூறாவளிகளுக்கு இன்னொரு பேர் வந்து புயல்கள். புயல் அப்படின்னாக்கா தாழ்வழுத்த அமைப்போட மையம். புயல் அப்படின்னா தாழ்வழுத்தம் அமைப்பின் மையம். புயல் எதனால் ஏற்படுதுனாக்கா இப்போ இந்த இடத்துல தாழ்வழுத்தம் ஏற்படுத்திருக்கிறதுனால தான் வந்து புயல் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. புயல் என்பது தாழ்வழுத்த அமைப்பின் மையம். அது வந்து காற்றினை வந்து அனைத்து திசைகள்லேருந்தும் ஈர்க்கும். அடுத்து இது வந்து கனமழை மற்றும் அதிவேக காற்றுகளுடன் தொடர்புடையது. இன்னொன்று புயலோட மையப்பகுதி வந்து வெற்றிடமாக இருக்கும், இதை தான் வந்து புயல் கண் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை உருவாகும் இடம் மற்றும் அமைவிடத்தை பொறுத்து டைபூன்கள் மற்றும் அரிக்கன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புயல் உருவாகிற இடம் மற்றும் அமைவிடத்தை பொறுத்து டைபூன்கள் மற்றும் அரிக்கன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூறாவளிகள் வந்து வடகோளத்தில் எதிர் கடிகார சுற்றுத்து செயலும் தென்கோளத்தில் கடிகார சுற்று திசையிலையும் வீசுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வர்றது தான் வந்து எதிர் சூறாவளிகள். எதிர் சூறாவளிகள் வந்து உயரழுத்த அமைப்பின் மையம். சூறாவளிகள் தாழ்வழுத்த அமைப்பின் மையம், எதிர் சூறாவளிகள் உயரழுத்த அமைப்பின் மையம். இங்கிருந்து காற்று வெளி திசையை நோக்கி வீசுது, அங்கே வந்து அனைத்து திசையிலும் ஈர்க்கும் சூறாவளியில். எதிர் சூறாவளியில் வெளி திசையை நோக்கி வீசும். இது வந்து மழைப்பொழிவை கொடுக்கறது கிடையாது. சூறாவளிகள் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும், எதிர் சூறாவளிகள் மழைப்பொழிவை கொடுக்கறது இல்லை. இது வந்து வடகோளத்தில் கடிகார சுற்று திசையிலும் தென்கோளத்தில் எதிர் கடிகார சுற்று திசையிலையும் வீசும். இதுதான் வந்து எதிர் சூறாவளிகள். அடுத்து வந்து கடைசி காற்றுகளோட கடைசி வகை தான் வந்து தலக்காற்றுகள். தலக்காற்றுகள் அப்படின்னாக்கா ஒரு சிறிய நிலப்பரப்பில் குறுகிய காலத்திற்கு சில சிறப்பான குணாதிசயங்களோட வீசுகிறது தான் வந்து தலக்காற்றுகள்னு சொல்கிறாங்க. இதில் வெப்பத்தலக்காற்றுகள், குளிர் தலக்காற்றுகள்னு ரெண்டு இது இருக்குது. வெப்பத்தலக்காற்றுகள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க, அது எங்கெங்கே வீசுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. குளிர் தலக்காற்றுகள் என்னென்னா அது எங்கே வீசுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வெப்பத்தலக்காற்றுகள் பார்ப்போம். ஃப்ரிக் ஃபீல்டர், சின்னு, ஃபேன், சிராக்கோ, லூ. வெப்பத்தலக்காற்றுகள் வந்து ஃப்ரிக் ஃபீல்டர், சின்னு, ஃபேன், சிராக்கோ, லூ. ஃப்ரிக்ஃபீல்டருங்கிறது ஆஸ்திரேலியாவில் வீசுறது. சின்னூக்கு, சின்னூக்கு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். அடுத்து ஃபேன், ஃபேன்ங்கிறது வடக்கு இத்தாலி. இது வந்து ஃபேனிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா, வடக்கு இத்தாலி. ஃபேன் இட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஃபேன் இத்தாலி, அதுலேயும் வடக்கு இத்தாலி. அடுத்து சிராக்கோ, சிராக்கோங்கிறது சஹாரா பாலைவனம். சிராக்கோ வந்து சஹாரா பாலைவனம், சிராக்கோ சஹாரா பாலைவனம். அடுத்து லூ, லூ வந்து இந்தியாவின் தார் பாலைவனம். லூ இது வந்து நம்ம இந்தியாவின் தார் பாலைவனங்கிறதுனால இது நமக்கு ஞாபகம் இருக்கும். லூங்கிறது இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசுறது. ஃப்ரிக்ஃபீல்டர் வந்து ஆஸ்திரேலியா, சின்னூக்கு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃபேன் வந்து வடக்கு இத்தாலி, சிராக்கோ வந்து சஹாரா பாலைவனம், லூ வந்து இந்தியா தார் பாலைவனம், இந்தியாவின் தார் பாலைவனம். அடுத்து குளிர்தலக்காற்றுகள், அதற்கான இடங்கள் ஆர்மத்தான், மத்திய ஆப்பிரிக்கா.
இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, மத்திய ஆப்பிரிக்கா, மேங்கிறது மத்திய, ஆங்கிறது ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்கான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மிஸ்ட்ரல் ஆல்ப்ஸ் மலை, மிஸ் ஆல்ப்ஸ், மிஸ் ஆல்ப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புர்கா ரஷ்யா, புர்கா ரஷ்யா, இந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து ரஷ்யாங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நார்த் மெக்சிகோ, பாம்பரோ அர்ஜென்டினா, இப்போ பாம்பு அப்படின்னாக்கா பாம்புன்னே இப்போ நம்மள்ட்ட யாராவது வந்து சொன்னாங்கனாக்கா நம்ம அர்ஜென்ட்டாக ஓடிடுவோம், அது ஞாபகம் வச்சுக்கலாம். பாம்பரா அப்படின்னாக்கா அர்ஜென்டினா. இதை வந்து குளிர்தல காட்சிகள், அதற்கான இடங்கள் ஆர்மத்தான், மத்திய ஆப்பிரிக்கா, மிஸ்ட்ரல், ஆல்ப்ஸ் மலை, புர்கா ரஷ்யா, நார்த் மெக்சிகோ, பாம்பரா அர்ஜென்டினா. காட்சிகள் பற்றின செய்திகள் அவ்வளோதான். அடுத்து வந்து மேகங்கள் அல்லது முகில்கள். வளிமண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்கும் நுட்பமான நீர்த்துளிகளே மேகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வளிமண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்கும் நுட்பமான நீர்த்துளிகளே மேகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேகங்களோட வடிவம் மற்றும் அது காணப்படும் உயரத்தின் அடிப்படையில் நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னாக்கா, கீற்று மேகங்கள், படை மேகங்கள், திரள் மேகங்கள், கார்படை மேகங்கள். கீற்று மேகங்களுக்கு இன்னொரு இங்கிலீஷில் என்னன்னாக்கா சிர்ரஸ், படை மேகங்களுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டேட்டஸ், திரள் மேகங்களுக்கு இங்கிலீஷில் வந்து கியூமுலஸ், கார்படை மேகங்களுக்கு வந்து நிம்பஸ். அடுத்து ஃபஸ்ட்டு கீற்று மேகங்கள் பற்றி பார்ப்போம். கீற்று மேகங்கள் தான் வந்து உயர் மேகங்கள், கீற்று மேகங்கள் தான் வந்து மேலே காணப்படும். ஃபஸ்ட்டு கார்படை மேகங்கள் காணப்படும், அடுத்து திரள் மேகங்கள் காணப்படும், அடுத்து படை மேகங்கள் காணப்படும், அதுக்கப்புறம் தான் கீற்று மேகங்கள் மேலே காணப்படும். அதனால தான் வந்து இது உயர் மேகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 5000 மீட்டர் உயரத்தில் உருவாகுது. கீற்று மேகங்கள் வந்து கடல் மட்டத்திலிருந்து 5000 மீட்டர் உயரத்தில் உருவாகுது. இதை பார்த்தோம்னா இயற்கையிலேயே வறண்டும் பனிப்படிவங்களை கொண்டு இருக்கிறதுனால இது ஒருபோதும் மழைப்பொழிவை கொடுக்கறது இல்லை. இந்த மேகங்கள் வந்து நீண்டவைகளாகவும் நார் போன்ற அமைப்பினை கொண்டதாகவும் வளைந்தும் முனைகளில் சுருள் போன்ற அமைப்பினதாகவும் இருக்கும். கீற்று மேகங்கள் வந்து நார் போன்ற அமைப்பினை கொண்டதாகவும் முனைகளில் சுருள் போன்ற அமைப்பினை கொண்டதாகவும் இருக்கும். அடுத்து வந்து படை மேகங்கள். படை மேகங்களுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டேட்டஸ். கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டருக்கும் இடையே உருவாகிறதுனால இது வந்து தாழ் மேகங்கள்னு சொல்கிறாங்க. கீற்று மேகங்கள் வந்து உயர் மேகங்கள், படை மேகங்கள் வந்து தாழ் மேகங்கள். இது வந்து ஒரே மாதிரியாகவும் அடர் சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றத்தையும் கொண்டிருக்கும். படை மேகங்கள்ங்கிறது படை வீரர்களை, இங்கேயும் நம்ம படை வீரர்களை ஞாபகம் வச்சுக்கலாம். படை வீரர்கள்லாம் வந்து எல்லாருமே ஒரே மாதிரியாகவும் அடல் சாம்பல் வந்து யூனிஃபார்ம், அடல் சாம்பல் நிற யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே மாதிரியாகவும் அடல் சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றத்தையும் கொண்டிருக்கும். இது வந்து சிறு தூறலையோ பனிப்பொழிவினையோ கொடுக்கும். அடுத்து திரள் மேகங்கள். திரள் மேகங்கள் வந்து நடுத்தர மேகங்கள், திரள் மேகங்கள் வந்து நடுத்தர மேகங்கள், திரள் நடுத்தர மேகங்கள். இதோட தோற்றத்தை பார்த்தோம்னா மிருதுவான வெடித்த பருத்தியை போன்ற காட்சி அளிக்கும், மிருதுவான பருத்தி போன்ற காட்சி அளிக்கிறது திரள் மேகங்கள். இந்த பருத்தியில் தீ வருது, அப்போ இது வந்து திரள் மேகங்கள் அப்படின்னு நம்ம நாமே வச்சுக்கலாம். திரள் மேகங்கள் வந்து நடுத்தர மேகங்கள்னு சொல்கிறாங்க. வெடித்த பருத்தி போன்ற காட்சி அளிக்கிறது திரள் மேகங்கள். இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 12000 மீட்டர் உயரம் வரை காணப்படும். இந்த வகையான காட்சிகள் வந்து மழைப்பொழிவு, மின்னல் மற்றும் இடியுடன் தொடர்புடையது. அடுத்து கார்படை மேகங்கள். கடைசி மேகம் வந்து கார்படை மேகம். இதை வந்து செங்குத்தான மேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்படை மேகங்களை வந்து செங்குத்தான மேகங்கள்னு சொல்கிறாங்க. கருமை அல்லது சாம்பல் நிறத்தில் அடர்த்தியாக இருக்கும். கார்படை மேகங்கள் வந்து கருமை நிறத்தில் இருக்கும், இன்னொன்று சாம்பல் அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தான் கார்படை மேகங்கள் தான் வந்து கனத்த மழைப்பொழிவை கொடுக்கறதுனால புயல் அல்லது மலை மேகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்சிகள் அப்புறம் மேகங்கள் பற்றின தகவல்கள் அவ்வளோதான். தேங்க்யூ.